அமெரிக்க டாலருக்கு நிகரான பாகிஸ்தான் ரூபாயின் மதிப்பு 265 ரூபாயாக சரிந்துள்ளது. பாகிஸ்தான் ரூபாய் மதிப்பு வரலாறு காணாத அளவுக்கு சரிந்திருப்பது ஆனால் சர்வதேச நாணய நிதியம் போதுமான நிதியை விடுவிக்குமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதால் பாகிஸ்தான் ரூபாய் மதிப்பு வரலாறு காணாத வகையில் குறைந்து சர்வதேச சந்தையில் டாலருக்கு நிகரான மதிப்பு 265 ஆக சரிவடைந்துள்ளது. அதாவது 265 ரூபாய் பாகிஸ்தான் பணத்தை கொடுத்தால் மட்டுமே. இவரு வெறும் 1 ஏக்கர்ல விவசாயம் செஞ்சு ஒவ்வொரு மாதமும் 1 லட்சம் சம்பாதிக்கிறாரு. இவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க, வாங்க முடியும். அதேபோல் பாகிஸ்தான் பணம் 3 ரூபாயை கொடுத்தால் மட்டுமே இந்தியாவின் 1 ரூபாயை வாங்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய அணிக்கு எதிரான T20 கிரிக்கெட் தொடரை நியூசிலாந்து அணி வெற்றியுடன் தொடங்கியுள்ளது. இந்தியாவிற்கு எதிரான முதலாவது T20 கிரிக்கெட் போட்டியில் 21 ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து வெற்றி பெற்றது. 3 ஒருநாள் மற்றும் 3 T20 கிரிக்கெட் போட்டிகளில் விளையாட நியூசிலாந்து அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது. இதில் 3 ஒருநாள் போட்டிகளையும் இந்தியா முழுமையாக கைப்பற்றிய நிலையில் முதல் T20 கிரிக்கெட் போட்டி ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நடைபெற்றது. டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பந்து வீசியது. 20 ஓவர்கள் முடிவில் நியூசிலாந்து அணி 6 விக்கெட்டுகள் இழந்து 176 ரன்கள் சேர்த்தது. அந்த அணியில் அதிகபட்சமாக டேரில் மிட்சல் 59 ரன்கள் சேர்த்தார். இந்திய தரப்பில் வாஷிங்டன் சுந்தர் அதிகபட்சமாக 2 விக்கெட்டுகளை எடுத்தார். 177 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணியின் துவக்க ஆட்டக்காரர்கள் அடுத்தடுத்து ஆட்டமிழந்து பெவிலியனுக்கு நடையை கட்டினர். நடுவரிசை வீரர்கள் சற்று தாக்குப்பிடித்தனர். எனினும் ஒரு பக்கம் விக்கெட் சரிந்தபடி இருந்தது. 20 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 155 ரன்கள் எடுத்து தோல்வியை தழுவியது. மொத்தம் 3 போட்டி கொண்ட T20 தொடரில் நியூசிலாந்து அணி 1-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. ஜூனியர் மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. 19 வயதிற்கு உட்பட்ட மகளிருக்கான முதல் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வருகிறது. இதன் அரையிறுதிப் போட்டியில் இந்திய அணி மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதின. முதலில் களமிறங்கிய நியூசிலாந்து இந்திய வீராங்கனைகளின் பந்துவீச்சை எதிர்கொள்ள முடியாமல் சீரான இடைவெளியில் விக்கெட்டை பறிகொடுத்தது. இதனால் நியூசிலாந்து அணி 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 107 ரன்கள் மட்டுமே சேர்த்தது. இந்தியாவின் பாஷவி 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதையடுத்து எளிதான இலக்கை துரத்திய இந்திய அணியின் தொடக்க வீரர்கள் ஸ்வேதா 61 ரன்கள் விளாசி அசத்தினார். இவரின் அதிரடியால் 14.2 ஓவரிலேயே 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 110 ரன்கள் சேர்த்த இந்தியா 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இதன் மூலம் முதல் தொடரிலேயே இந்திய